சென்னை அசோக் நகர் பகுதியில் இயங்கி வரும் அரசு மேல்நிலைப் பள்ளியின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து கார் சேதமடைந்த நிலையில் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணன், விவரங்களை பதிவு பண்ணலாம். அசோக் நகர் புதூர் பகுதியில் அரசு மேல்நிலைப் பள்ளி ஒன்று இயங்கி வருகிறது. இந்த பள்ளியினுடைய சுற்றுச்சுவர் அதுல அருகில் அசோக் நகர் 8வது தெரு வழியாக அமைந்திருக்கக்கூடிய இந்த சுற்றுச்சுவர் ஒரு 10 லிருந்து 15 அடி உயரம் கொண்டது. இந்த சுற்றுச்சுவரனுடைய ஒரு பகுதி இடிந்து விழுந்ததுல அங்கு நிறுத்தி இருந்த கார் உள்ளிட்ட வாகனங்கள் வந்து சேதமாகி இருக்கிறது. இந்த விபத்து நடந்தது இன்றைய அதிகாலை 5:30 அல்லது 6 மணிக்குள் இந்த விபத்து நடந்திருக்கிறது. பொதுவாக 6 மணிக்கு பிறகு பெரும்பாலும் அந்த பகுதியில் இருப்பவர்கள் அந்த இடங்களை வந்து கடைகள் நடத்துவதற்கு, மீன் உள்ளிட்ட கடைகளை நடத்துவதற்கு முன்னர் நிறைய சிறுவர்கள் அந்த பகுதியில் விளையாடுவார்கள் என சொல்லப்படுகிறது. எனவே இது அதிகாலையிலேயே விழுந்ததுனால பெரும் அந்த உயிரிழப்புகளோ வேற எதுவும் காயங்களோ பெரும் விபத்தம் வந்து தவிர்க்கப்பட்டிருக்கு. அதே வேளையில இந்த சுற்றுச்சுவர் இந்த பள்ளியில ஒரு 40 வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்டது எனவும், கடந்த 4 முறை இதே போன்று இந்த சுற்றுச்சுவர் வெவ்வேறு பகுதிகளில் இடிந்து விழுந்திருக்கிறது. தரமில்லாமல் மிக பழமையான சுற்றுச்சுவர் என்பதனால இவற்றை வந்து அகற்றிவிட்டு புதிய சுற்றுச்சுவரை கட்ட வேண்டும் என அந்த பகுதியினர் தொடர்ந்து இதற்கு முன்பு கோரிக்கை வைக்கும். இது அந்தந்த பகுதியில் அப்பொழுது மட்டும் அதை மட்டுமே சரி செய்து வந்ததுனால இந்த முறை 5வது முறையாக இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாகவும், உடனடியாக இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அசோக் நகர்ல அந்த பகுதியில் வசிக்கக்கூடியவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சரவணன்.